జీవనం జగతాం జీయాత్ కిమప్యపగద స్పృహం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాహ్వయం మహా. నమస్తే. விசேஷமான இந்த சோபகிருத் வருஷத்துல சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷிகனுடைய திருநக்ஷத்திர வைபவ மகோத்சவங்கள் ஆங்காங்கு ரொம்ப விலட்சணமா நடக்கிறது. சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றதுல மட்டும் பெரிய பிரயோஜனம் இல்லை. தேசிகனுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பான காரியங்களை பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த உகப்பான காரியம் என்ன? சுவாமியினுடைய விக்கிரக தியானத்தை பண்ணும்பொழுது சுவாமி இடத்துல பிரார்த்திக்கிற மகான்கள்லாம், சுவாமி அருள் தரும் ஆரண தேசிகனே, எங்கள் தூப்புல் தேவே, வரு கவிதார்க்கிக சிம்மமே, வாதியர் வாழ்வருத்தாய், இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். என்ன மாதிரி ஒரு விண்ணப்பம் அது அப்படி கேட்டா, எம்பெருமான் இடத்திலையும் அவனுடைய அடியார்கள் இடத்திலையும் எப்பொழுதுமே நாங்கள் அபச்சாரப்படாமல் இருக்கணும். சுவாமிக்கு அத்தியந்தம் திருவுள்ளமான அத்தியந்தம் போக்கியதாதிசயமான ஒரு கைங்கரியம் இது. அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாம்ச்ச அவபோதனம் அர்ச்சாவதார சேவாச்ச என்பதாக மகான்களுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. பல கிரந்தங்களை எழுதுறா, நிறைய கிரந்தங்கள் எழுதணும், நிறைய சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சொல்லி வைக்கணும். அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான அனுபவிக்கணும். கோவில் திருமலை பெருமாள் கோவில் முதலான திவ்யதேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவங்கள் அனுபவிக்கணும். எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னு கேட்டா, சுனிஷ்டா விஞ்ஞானமானது தெளிந்து தன்னிலை தெரிந்து தன்னுடையதான நிலை தெரிந்து பகவத் பாகவத ஆச்சாரிய அபச்சாரங்கள் படாமல் இருக்க வேண்டும். அதை நாம யாரிடத்துல பிரார்த்திக்க முடியும்? யார் நமக்கு அதை அனுகிரகம் பண்ணுவான்? தேசிகன் தான் பண்ணுவார். தேசிகோ நிகமாந்தாரியாது தன் பக்தாரபி சாத்விகோ ஜனகா. எம்பெருமா சுவாமி தேசிகன், தேசிக சப்தத்திற்கு சுவாமி தேசிகன் தான் லட்சணம். அவருடையதான அடியார்கள் அத்தனை பேரும் சாத்விகர்கள் இருந்தான ஒரு லட்சணம் இருக்கா அவளுக்கு? தன்னை ஒருத்தன் தேசிகன் அடியார் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு வினைகாள் உமைக்கினி வேறொரிடம் தேட வேண்டும். என்னிடத்துல காமக்ரோதங்கள் தலையாடாது. நாங்கதான் தேசிகனிடத்துல அப்படின்ற மாதிரி நாம காமிச்சிக்கிறதுல சுவாரஸ்யம் இருக்காது. அது தேசிக பக்தியை காண்பிக்காது இல்லையா? என்னை சினமேவி தொழும் வகையும் கருதி கண்டீர். என்ன நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, என்னை ப்ரொவோக் பண்ண முடியாது, உங்க கண்ட்ரோல் என்னை கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? மமாவிரஸ்து மானசே குருச வெங்கடேஸ்வரா. என் ஹிருதய முண்டரீகத்தை சுவாமி தேசிகன் இங்க பிரகாசிக்கிறார். என் ஹிருதய முண்டரீகத்துல தேசிகனை தியானம் பண்றேன், தேசிகனுடைய திருவேணியை தியானம் பண்றேன். சுவாமி என்னுடைய ஹிருதய புண்டரீகத்துல வந்த பிறகு வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்றான். வேற எதுவும் வராது, காமக்ரோதங்கள் வராது. அப்படி காமக்ரோதங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா தேசிக பக்தனா இருக்க முடியாது, தேசிக பக்தனை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. காமக்ரோதங்கள் இல்லாமல் தன்னுடைய திருமாளிகையின் வாசலில் பாதரட்சைகளை கட்டி தொங்க விட்டால் கூட சுவாமி வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக என்று நான் ஹரிதாசர்களுடையதான பாதரட்சைகளை எல்லாம் சுமந்து திரிபவன் என்று சொன்னார். அந்த பெருமை தேசிகன் அடியார்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. அது சித்திக்கணும். அதற்காகத்தான் ஆங்காங்க என்ன பண்றான், உத்தமமான உபன்யாசங்கள், சுவாமியுடைய ஸ்ரீசுக்தி வைலட்சண்யங்கள், வெறும் உற்சவங்கள் புறப்பாடு கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லாமல், அந்த உற்சவத்தை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் விசேஷமான ஸ்ரீசுக்திகளுடைய வைபவங்களை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை மகான்கள் எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம சம்பிரதாயத்திற்கு அனைத்தர சாதாரணமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அந்த கிரமத்துல அந்த தூப்புல் பிள்ளை அந்தாதி தொகையாக குமாரநயனாராச்சாரர் அருளி செய்ததான இந்த பாசுரங்களுடைய வர்ணனைகள் விசேஷார்த்தங்கள், எப்படி இந்த பாசுரங்களை எல்லாம் நாம் அறிந்து கழித்து உய்ந்து போவது என்பதற்காகவே இந்த ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடியனுக்கு அடியனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கபடங்கள் கல்மிஷங்கள் காமக்ரோதங்கள் போகணும். ஒரு ஆத்மசுத்தி என்பது சித்திக்க வேண்டும் என்பதற்காக சுவாமியினுடைய பிள்ளையந்தாதியில் சற்று பாசுரமாக சுவாமியினுடைய திவ்ய திருமேனியை வர்ணிக்கக்கூடிய அந்த பாசுரத்தை அனுசந்தித்து ஆச்சாரியர்கள் மூலமாக கிரமமாக கிரகித்த விஷயங்களை
இந்த சபையில் அடியன் விண்ணப்பித்து கிருதார்த்தனாகிறேன். தொண்டருகக்கும் துணையடிவாழி நின் தோவுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியாமுத்திரைக்கை வந்திருநாமம் வாழி மணிபடமுப்புரினூல் கொண்ட சீர்தூப்புல் குலமணியே வடிவே. குரலை உயர்த்தி சொல்றதுனால மட்டும் அனுபவம் வந்துருமான்னு சொல்லும் பொழுதே கூஸ் பம்ப்ஸ் மேனி சிலிர்க்கணும். சுவாமியினுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை அப்படியே பொன்னை கொண்டு உரைகள் மேலே நிரம்ப உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் பால் உரைத்துக் கொண்டேன்னு அந்த பக்தி பாவத்துல எம்பெருமான விஷயமாக ஆழ்வார்கள் அழிச்சிருந்த நாம சுவாமி தேசிகன் விஷயமா அதை கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா தேசிகன் உள்ள வந்துட்டா தானா பெருமாள் வரப்போறாரு. யதேந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூர் அகமுதோ முக்தி வார்த்தாகின்னு சாதித்தாரோ இல்லையா கீழே சுவாமி வந்துட்டாருனா உடனே எம்பெருமானார் வந்துருவார். எம்பெருமானார் வந்துட்டாருனா எம்பெருமான் வந்துருவான். தானா வரப்போறா அவள்லாம். நாம எதுக்கு பிரயாசப்படணும்? அப்ப நாம யாரை தியானம் பண்ணணும், எதை நினைக்கணும், எந்த வடிவழகு நமக்கு தேவை அப்படின்னு கேட்டா சுவாமியினுடைய வடிவழகு, சுவாமியுடைய திவ்ய திருமேனி. அது ஒரு ஆகர்ஷகரமான திருமேனி. நீருண்ட மேகத்தை போல எம்பெருமானுடைய திருமேனி சிரமகரமா இருக்கு அப்படின்னு யக்ஷாதாக்கள் வர்ணித்து ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களின் அனுபவங்களை நமக்கு தருகிறார்கள். ஆனால் சுவாமியினுடையதான திவ்ய திருமேனிய எங்க இருந்து எந்த சமயத்துல எப்ப நாம தியானம் பண்ணாலும் அதுல வரக்கூடியதான ஒரு ஆனந்த அதிசயம்ன்றது அதாவது அனுபவைக வேத்தியம். ரியலி அதை அனுபவித்திருந்தால் தான் அது தெரியும், ரசிக்கும், ருச்சிக்கும். சுவாமியை சேவிக்கிறோம். இந்த திருமேனியை எப்படி தியானம் பண்ணணும், ஆச்சாரியனுடைய திருமேனியை எப்படி தியானம் பண்ணணும் என்பதை கூட யதிராஜ சப்தைகளை சுவாமி தேசிகன் நமக்கு காண்பித்தார். ஸ்ரீபாஷ்யகாருடைய திருமேனியா உபவீதினம் ஊர்பபுன்றவந்தம் திரிஜகற்புண்ய பலம் வைஷிஷ்டியம் சாமூர்த்திரும் சாமூர்த்தி முரமர்த்தனஸ் ஜெயினி த்ரயந்த சம்ரக்ஷிணி. எங்க ஸ்ரீவாஷ்யகாருடைய திருமூர்த்தி தான் எம்பெருமான் சிவன் நாராயணுடைய திருமூர்த்தி. வேதத்தை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் சிவபதியான சிவன் நாராயணன் எப்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்றத எங்க சிவாஷகாருடைய திருமேனியை தியானம் பண்ணி அவருடைய சரித்திரங்களை சேவித்தால் தெரியும். ஜகத்புண்ணிய பலம் உபவீதனமூர்த்தம் என்றவந்தம் ஒன்னொன்னு சொல்லும் பொழுது ரசிக்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது பார்த்தா இப்ப அதே கிரமத்துல சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை திவ்யமங்கல விக்கிரக தியானத்தை குமார நயனாராச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்றார். சுகபிரம்மத்தினுடைய வைபவம் சொல்லப்படுகிறது பாகவதத்துல. பரீட்சத்து மகாராஜனை அனுகிரகம் பண்றதுக்காக சுகபிரம்மம் வர எப்படி இருந்தார், ஷமம் சதா பீச்சவயோங்க லக்ஷ்மியாம் ஸ்திரீனாம் மனோஜம் ருச்சிரஸ்மிதேன பிரத்யுத்திதாஸ்தே முனைய சுவாசனேபியா தல்லக்ஷணா அபிகூடவர்ச்சசம். பிரகாசிக்கக்கூடிய திருமேனி. அடுத்தது பாகவதம் என்னும் உயர்ந்த கிரந்தம் சுகபிரம்ம உபதேசம் பண்ண போற பரீட்சத்துக்கு. அப்பேற்பட்டதான பாகவத ரசத்தை பானம் பண்ண போன பரீட்சைக்கு இப்ப அவனுக்கு ஒரு பெரிய பாபம் வந்துருச்சு. ஏழு நாள்ல தக்ஷகண்டதான பாம்பு அவனை கடித்து அதன் மூலமா அவனிடத்தை இடைய போகிறான். எதனால் அப்படி ஏற்பட்டது? பாகவத அபச்சாரம். பாகவத அபச்சாரம் அங்கிரஸ் மகரிஷியினிடத்தில் அபச்சாரப்பட்டான். அந்த அபச்சாரத்திற்கு சத்யா பலன் ஏற்பட்டது. ஏழாவது நாள் தக்ஷகனார் உனக்கு மரணம் தான் ஏத்துண்டான் ராஜா. ஹி அக்செப்டட்
அபச்சாரப்படுறது ஹியூமன், ஹியூமன் டெண்டன்சி. வேற வழி இல்லை, நமக்கு காமக்ரோதங்கள் அவ்வளவு சுருக்கிற அளக்க முடியாது. எல்லாரும் சுவாமி தேசிகனை போல ஞான வைராக்கிய சைவதிகளை ஆயிட முடியுமா என்ன? அதை ஒத்துண்டா. அப்ப சுகபிரம்மம் வர அவனுக்கு பாகவத உபதேசம் பண்ற அந்த உயர்ந்த, அதாவது இவன் பண்ணின பாகவத அபச்சாரத்தினாலே அவனுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு, இவனுக்கு தேதி தெரியும், சோர்ஸ் ஆஃப் டெத் தெரியும். அப்படி இருக்கச்சே அவனுக்கு பாகவதம் சொல்ல வர, பாகவத அபச்சாரப்பட்டவனுக்கும் பாகவதம் சொல்ல வர. யாரு? பரம பாகவதோத்தமனான சுகபிரம்மம். இப்ப அந்த பாகவதம் கேட்பதற்கு அவனுக்கு ஒரு சுத்தி ஏற்படணும். அபச்சாரப்பட்டவன் அதனுடைய பலன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். உயர்ந்த பாகவதத்தை கேட்பதற்கு அவனுக்கு ஒரு சுத்தி ஏற்படணும். என்ன சுத்தி? சம்பாஷ்ய புண்ணியகிருத்து மனசோத்தியாயது. சம்பாஷ்ய பேசக்கூடாத வாழ்க்கை பேசிட்டோம், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டோம், என்னமோ வாயில வந்துடுச்சு, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்றோம். அந்த மாதிரி பண்ணிட்டோம், அதுக்கு உடனே நமக்கு என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னாரு? புண்ணிய கருத்து. மகான்கள் இருக்காளே, மகாத்மாக்கள், அவர்களை மனசா தியாயம், மனசுனால தியானம் பண்ண, அவர்களை தியானம் பண்ண, அவர்களை பிரார்த்தி, அவர்களுடைய தனியன சொல்லு. அதனால அசம்பாஷ்யம், அசம்பாஷ்ய சம்பாஷணம், பேசக்கூடாத பேச்சு, சொல்லக்கூடாத வார்த்தை, நினைக்க கூடாத நினைப்பு, இது போன்ற நமக்கு ஏற்பட்டது என்றால் அதற்கு பிராயச்சித்தம் பரிகாரம் என்னன்னா மகான்களை தியானம் பண்ணும். பரீட்சித்து அங்க இருக்கும் பொழுது சுகபிரம்மத்தினுடைய திவ்ய திருமேனியை வர்ணிக்கிறார் பாகவதத்துல. சுகபிரம்மம் சிரிச்சுட்டே வரானா, நல்ல உயர்ந்த தேஜஸோடு இருக்கார், பிரகாசிக்க கூடியதான திருமேனி, எல்லாரும் அவருடைய தன் திருமேனியை பார்த்து சந்தோஷப்படுறா, ஆனந்தப்படுறா, ஆக்ராதப்படுறா. ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்லாம் கூட அவர் அறியாமல் எழுந்திருக்கிறாராம், தங்களை அறியாமல் அவர்கள் எழுந்திருக்கிறார். சுகபிரம்மத்திற்கு அவர் மரியாதை செலுத்தார். சாதாரணமா ஒரு வைதிகர் வந்தார்னா அந்த வைதிகரை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? இன்னும் இந்த காலத்திலயும் நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் ஒரு பண்டிதனாக ஒரு ஞான விசிஷ்டனா ஒருத்தர் இருந்துட்டானா என்ன யார் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியாதா, வைத்தக்கீரினா ஒரு அக்ஷரம் கூட வராது அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு பெரிய பெருமையா நினைச்சிருந்துருக்கா சில பேர் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட இவருடையதான வருகையினால தங்கள் அறியாமல் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை செலுத்தினாராம். ஏண்டானா, அந்த திருமேனி அப்படி ஆகர்ஷிக்கிறார், அந்த திருமேனியுடைய வைபவம் அப்படி இருக்கு. அதே போன்றுதான் சுவாமி இங்க சிவாஷ்யகாருடைய திருமேனியை காண்பிக்கிறார். மூணு லோகமும் செய்த பலன் அவருடையதான கையில இருக்கக்கூடிய திருதண்டமோ அப்படின்றதாக அதை வர்ணிக்கிறார். அதை அடியொற்றி இப்ப சுவாமி தேசிகனுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானிக்கிறோம். சங்க சக்கர லஞ்சன சதுர்ப புன்ற மண்டிதா சகண்ட லக்ன சத்துளசனர்க்க பத்மமாலிகா சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா மமாவிரஸ்து மானசே குரு ச வெங்கடேஸ்வரா சிந்தித்து வாதி சிங்க தேசிகர்த்தம் வடிவை வந்தித்து அவர் மலர் பாதத்தை புந்தியில் வைத்து தேசிகர் நூற்றந்தாரி வண்ணப்பங்கியாரு அவர் மலர் பாதத்தை புந்தியில் வைத்து உள்ளுவார் உள்ளத்து உறையுமே உம்பருகோன் தெள்ளியார் சிந்திக்கும் தேசு. அவருடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்கி தேவர்களின் தலைவரான இந்திரன் கூட வாத சிங்க தேசிகர்த்தம் வடிவை வந்தித்து அப்படின்னாரு. தேசிகனுடையதான திருவடிவை சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி அவருடையதான திருமலர் பாதங்களை தன்னுடைய ஹிருதயத்துல வைத்து இல்லையா, அப்படியெல்லாம் தியானம் பண்றோம். சுவாமி தேசிகனன் தியானித்து வணங்கும் பக்தர்களுடைய இதயத்தில் உம்பருகோன் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இந்திரன் அர்த்தம் பண்ணக்கூடாது, தேவாதி தேவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி. யார் தேசிகனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றாளோ அவர்களுடைய ஹிருதயத்த எம்பெருமான் வந்து ஆவிர் பவிக்கிறான், அவர்கள் இதயத்த எம்பெருமான் வந்து ஆவிர் பவிக்கிறான். அதனால்தான் நாதசயேஷ யமினாம் நகரஸ்பிஜாலை அந்தர்நிலீனம் அபனீய தமோமதியம் விஜயான சித்திர மனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேலி ரசிகேன கராம்புஜேன.
சிபாஷகாருடைய அழகான அந்த வியாக்கியா முத்திரை இருக்கு. அந்த வியாக்கியா முத்திரையினுடைய அழக தேசிகன் சாதித்தார். என் ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமான் என்னும் அந்த அழகிய சித்திரத்தை எழுதக்கூடிய சித்திரக்காரர், தூரிகையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்திரக்காரர் போல வியாக்கியான முத்திரை அந்த சேவை சாதிக்கிறது. வெள்ளை பரிமுக தேசிகரால் விறகால் அடியோம் என்று வியாக்கியா முத்திராம் கரசரசு ஜெய்கி புஸ்தகம் சங்க சக்கரின் ஹயக்ரீபமூர்த்தியுடைய வியாக்கியா முத்திரையை தியானம் பண்ற தேசிகன், அதே தேசிகனுடைய வியாக்கியா முத்திரையை நாம் இப்ப சேவிக்கிறோம். இத்தனை பெருமைக்கு உரியதான சுவாமி தேசிகனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நம்ம ஹிருதயத்துல நாம தியானிக்கிறோம். தொண்டரூகக்கும் துணையடி வாழி ஸ்தன்யப்பிரதை முலையிலே வை வைக்குமா போறேன்னு எம்பெருமானுடைய திருவடியை எல்லாரும் தியானம் பண்ற மாதிரி நாமெல்லாம் தியானம் பண்ண வேண்டியது சுவாமியுடைய திருவடிகள். தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி ஸ்ரீநாம மனோஜம் ருச்சிரஸ்மிதேனர். பாகவதத்துல சுகபிரம்மத்தினுடைய திருவ மண்டலத்தை வர்ணிக்கும் பொழுது அழகா அந்த ஸ்மைல் புன்சிரிப்பு மந்தஸ்மிதம், பகவத் தியானம் பண்றதுனாலையும் பகவத் விஷயத்தை உபதேசம் பண்றதுனாலையும் வரக்கூடிய அடியார்களுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றதுனால சுவாமிக்கு ஏற்பட்டதான பூரிப்பு. உவந்த உள்ளத்தனாய் உலக வளர்ந்து அண்ட உர என்றார் முனிவாகன பகவத்துல தேசிகன் சாதித்தார். இத்தனை பேருக்கு தான் அனுகிரகம் பண்ணிடுவோமேன்றதான உவந்த உள்ளம் எம்பெருமானுக்கு ஏற்பட்டது என்று தேசிகன் சாதிக்கிறார். அது போல இத்தனை அடியார்களுக்கு தன்னுடைய அனுகிரகம் பலித்தரே, தான் அனுகிரகிக்கிறோமே, அவர்களுக்கு ஆத்ம ஞானம் வளர்கிறதே என்னும் உவப்பு தோற்ற பெரும் அந்த சுவாமி தேசிகனுடைய திருவ மண்டலத்துல அந்த ஒரு மந்தஸ்மிதம் தோற்றுகிறது. நில் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரை கை. முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா, ஸ்ரீபாஷ்யகாருடைய வியாக்கியா முத்ரா என்பதாக ஸ்ரீபாஷ்யகாருடைய வியாக்கியா முத்திரையை வர்ணிக்கிற ரெண்டு ஸ்லோகத்தினால யதிராஜ சப்ததியில, ஹயக்ரீவ பெருமானுடைய வியாக்கியா முத்திரைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல வர்ணிக்கிறார். இப்ப தேசிகனுடைய வியாக்கியா முத்திரை எப்படி இருக்கு? வாழின் வியாக்கியா முத்திரை கை. என் மனசுல இப்ப ஹிருதயத்துல எம்பெருமான எழுதக்கூடிய திருக்கை சுவாமி தேசிகருடைய கிருதிமுக்த சிகண்டி மண்டனா லிகித கேர மமேஷ சில்பினா என்று கேட்டாரோ இல்லையோ எங்க கோபால விஷயத்துல? அந்த கோபால விஷயத்துல கேட்ட கேள்விக்கு பதில் எங்க சொன்னார்? எதிராக சக்தியில சாதித்தார். இப்ப எதிராக சக்தியை ஒரு பக்கம் பார்க்கறது இருக்கட்டும், நமக்கு நம்ம ஹிருதயத்துல யாரு எழுதுறது? பாஷ்யக்காரர் சுவாமி எம்பெருமான் அப்படின்றதான சித்திரத்தை எழுதக்கூடியதான சில்பி யாரு? சுவாமி தேசிகன் தான். வாழி வியாக்கியா முத்திரை கை வன் திருநாமம் வாழி. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சுவாமிங்க. வன் திருநாமம் வாழி, உன்னுடைய திருமேனி திருநாமம் சுஜாத சரணம்புஜம் சுதிருட குல்ப ஜானூரகம் ஜானூருகம் சிதாந்தர கட்டீதடம் சுபகனாபிபக்ஷோகளம் சுதீர்கயுகபாகுகம் சுபகபோலனா சாட்சிகம் மனோருச்சிரமாலிகம் கலையவேங்கடேசம் குரும். சுவாமி தேசிகன் திவ்ய மங்கள விக்கிரக தியானம். சசங்க சக்கர லாஞ்சன சதுர்துவபுன் ரமண்டித சகண்டலக்ன சத்துளசன அத சொல்ற மொழி நம்ம மமாவிரஸ்து மானசே குரு ச வெங்கடேஸ்வரா. என் ஹிருதயத்துல சுவாமியினுடைய தர திருமேனி விளங்கட்டும் அப்படின்னு. வாழி வியாக்கியா முத்திரைக்கை வன் திருநாமம் வாழி, இப்படி அர்த்தம் பண்ணலாம். சுவாமியினுடைய தர திருமேனில சதூர்த்வ புன்ற மண்டிதாக, சதூர்த்வ புன்ற மண்டிதாக ஊர்துவம் கச்சந்தி சத்தஸ்தாக, ஊர்த கமனமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அந்த வழி காண்பிக்கக்கூடிய ஊர்துவன்றத்தோடு சேவை சாதிக்கிறார். ஒரு அர்த்தம் வன் திருநாமம், திருமேலில் தொடங்கக்கூடிய திருநாமங்கள் அல்லது அவருடைய திருநாமமே தேசிகா நிகமாந்தாரியார். சுவாமி தேசிகளை தவிர்த்து வேறு யார்? சுவாமியை தவிர்த்து வேறு யாருடைய ஒரு திருநாமத்தை நாம சொல்ல போறோம்? வேற எதை அனுசந்திப்போம்? தேசிகனுடைய வாழ் திருநாமம், தேசிகனுடைய சகசநாமம், தேசிகனுடைய விக்கிரக தியானம், தேசிகனுடைய மங்களாசாசனம், இதைத்தான் நமக்கு என்ன பொழுதுபோக்கு? வல் திருநாமம் வாழி மணிபடமுப்புரிநூல் கொண்ட சீர் தூப்புல் குலமணிய சீர்ண கல்யாண குணங்கள். அர்த்தம் உயர்ந்த திருக்கல்யாண குணங்கள், பகவான் கல்யாண குணாக புத்திரச சந்தித்தே என்று ராமாயணத்துல ராமபிரானை குறித்து சொன்னாரோ இல்லையோ? இவர் யாரு? ராமானுஜ தயா பாத்திரோ இல்லையோ? இவர்
ராமனுடைய அந்த 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 அனுகிரகத்திற்கு பாத்திரபூதமானவர்கள். அப்ப ஷீர்னா அர்த்தம் கல்யாண குணங்களை உடையவன். கல்யாண குணங்கள் தனக்கு இருந்தா பெரிய விசேஷம். ராமனிடத்துல கல்யாண குணங்கள் இருந்தது, ராமனிடத்துல கல்யாண குணங்கள் இருந்ததுதான். எனக்கு என்ன சுவாமி அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த குணங்களை அனுசந்திக்கும் பொழுது, அந்த குணங்களை அனுபவிக்கும் பொழுது நமக்கும் அது அனுபவியமாயிருக்கு. அந்த மாதிரி சுவாமியினுடையதான கல்யாண குணங்கள். மணிபடவு பொறினூல் கொண்ட ஷீர் தூப்புல் குலமணியே ஷீர்னா அத்விதீயம்னு அர்த்தம் பண்ணலாம். தூப்புல் குல மணியே எங்கள் குலமணியே எங்களுக்கு அதான் தூப்புல் குலம் குலத்திற்கு ஒரு மணி. வெங்கதிரவன் குலத்துக்கார ஒரு விளக்காய் தோன்னு ராமன் அவதாரம் பண்ணினா எங்கள் குலத்திற்கு ஒரு மணியாய் அவதாரம் பண்ணி நன்காய் எழுந்திராய் நானாராய் நாவுடையாய் தூப்புல் குல மணியே ரத்னம் அர்த்தம் பண்ணா மணியே கண்டாகரே சமஜரிஷ்ட யதாத்மனேதி. சுவாமியே சங்கல்ப சூரியோதயத்துல சாதிக்கிறார் இல்லையோ. தூப்புல் குலமணியே வாடி நின் வடிவே. இந்த திருமேனியை தவிர்த்து எங்களுக்கு வேற கிடையாது, தாரக போஷக போக்கியம் கிடையாது. இது சத்தியமா அனுபவிச்ச வாழ்க்கைதான் தெரியும். வெறும் காமக்ரோத வசப்பட்டுட்டு என்னமோ ஒரு மனோநிலையில் இருந்தோம்னா தெரியாது. தேசிகன் அவருடைய ஸ்ரீசுக்திகளை அனவரதம் பரிச்சயம் பண்ணக்கூடிய பெரியோர்களிடத்துல நாம பழகிறோம்னா அவர்களுடைய மனோநிலை நமக்கு தெரியும், அவர்களுடைய ரசனை தெரியும், அவர்களுடைய அந்த பக்தி தெரியும். சுவாமியை போலவே திருக்கல்யாண குணங்களை வாழ்க. எப்படி எம்பெருமான தியானம் பண்ணினா சாமியா பத்தின்னு சொல்ற முடியும் அப்படியே அவனுக்கு அது ஏற்படுறது. அந்த மாதிரி தேசிகரை தியானம் பண்ணும் பொழுது அவர்களுக்கும் அந்த ஆத்ம குணம் ஏற்படுது. ஞானத்துக்கு சொல்லவே வேண்டாம், வைராக்கியம்ன்றது ஏற்படுறது. இத்தகைய அந்த வடிவழகு மரவாதார் பிறவாதாருன்னு இந்த வடிவழகை தவிர்த்து வேறு எதுவுமே புகழ் இல்லை, வேறு எதுவுமே தேவையில்லை, வேற எதையுமே விரும்பவில்லை என்று இருப்பவர்கள் தான் சுத்த பரமை காந்திகள். அதான் 16 மாற்று தங்கங்கள் சுவாமி தேசிகன் யாருமே சொல்லாத ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. 10.5 மாற்று தங்கம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவள்லாம் யார்? 16 மாற்று தங்கத்தை போன்ற பரமை காந்திகள். எந்த பரமை காந்திகள்? சுவாமி தெய்வம் தேசிகாத்பரம், தேசிகனல்லால் தெய்வம் இல்லை என்று அனவரதம் அவனை தியானிக்கக்கூடிய மகனீயர்கள் என்றோ பரமை காந்தி சார்வபௌமர்கள். அப்படிப்பட்டதான அடியார்களுக்கு கீழே எப்பொழுதுமே நமக்கு ஒரு வாழ்க்கையை அந்த தேசிகோத்தமன் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை யதாமதி விண்ணப்பித்தேன். பாகவதோத்தமர்கள், தேசிகன் அடியார்கள், பிரதிபன்னர்கள் அடியேனை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமஃ.